கலவரங்களாலேயே கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர். அதை பத்தி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏதோ பேசுறாரு. காந்தியின் பேரை உச்சரிக்க காங்கிரசுக்கு என்ன தகுதி இருக்குது? அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வச்சிருக்கீங்க? நீங்க நாட்டில் பெண்களை தேர்வில் வச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யும் போது அதை விட்டு பாரத மாதா கட்சின்னு கோஷம் போட்டு என்ன முழக்கம் போட்டு என்ன பயன் இருக்குது? தேர்தல் வரலைன்னா இப்போ அந்த காரசாரவாதமும் கிடையாது. இப்போ இந்த மணிப்பூர் பிரச்சனையும் பேசியிருக்க போகிறது இல்லை. நான் என்ன கேட்குறேன் நிர்மலா சீதாராமன்ட்ட, தமிழ்னு சொல்லு இல்லை, சரி தமிழ், நீங்கள் தமிழர், நான் ஏற்கிறேன், பெருமைப்படுறேன். அப்போ ஏன் கன்னடத்தில் பதவி பெறுமான நினைக்கிறீங்க? சமஸ்கிருதம் படிக்க ஏன் படிக்கணும்னு சொல்லுங்கள். நான் படிக்கிறேன், எந்த கோயிலில் இனி மணியாட்ட விடுவேன்? உனக்கு நல்லா இந்தி தெரியுமில்ல தம்பி, ஓ மாநிலத்தில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிக்கா? இந்திய தாய்மொழியாக தம்பி அண்ணனை பாருங்கள், தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிக்கல. தண்ணீர் விடைஞ்சிட்டா இத்தனை பேர் எதுக்கு ஏன் உள்ள தர்றேன் பானிக்காராக? அந்த இதுகே பானி புரிய தொட்டு சோன் பப்படி வச்சுட்டு அந்த திண்டுக்கிறேன். நீண்ட பெரிய உரை அவ்வளோதான். வேறு என்ன நான் சொல்லுவது? சென்னை வந்து மணிப்பூர் கலவரம், அதை பற்றி ஒன்றுமே பேசலையே. ஏன்னா அவர்கள் வந்து கலவரத்தின் காவலர்கள் அவர்கள் தான். கலவரங்களாலேயே கட்சியை வளர்த்து ஆட்சிக்கு வந்தவர். அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏதோதோ பேசுகிறார். காந்தியின் பேரை உச்சரிக்க காங்கிரஸுக்கு என்ன தகுதி இருக்குது? அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வச்சுருக்கீங்க? நீங்கள் இந்த நாட்டின் அடையாளம் என்பதே வந்து காந்தி, நேரு, புரட்சியாளர் நடல் அம்பேத்கர், மூணு பேர் தான். இந்தியா விட்டு வெளியில் போங்க, ரொம்ப தூரம் போகணும், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, அரியல் இருக்க மலேசியா, சிங்கப்பூருக்கு போங்க. முதல்ல காந்தி, அம்பேத்கர், நேரு சொல்கிறாங்களா இல்லை வல்லபாய் பட்டேலே சொல்கிறாங்க? எதுக்கு நீ வல்லபாய் பட்டேலுக்கு தெளி வச்சிங்க? இப்போ நேருவை விட பெரியாளா நீங்கள் சவர்க்கர்? இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு செல்வந்தன் மகன், மிகப்பெரிய பணக்காரன், வெள்ளைக்காரங்காலத்தில் சிறை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அன்றைக்கி வந்து கழிவறை கிடையாது, மின்விசிறி கிடையாது, இல்லை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மோசமாக இருக்குது. 16 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் வந்து சிறையில் இந்த நாட்டு விடுதலைக்கு இருந்திருக்கான். நீங்கள் 2 முறை மன்னிப்பு கட்டி தெளி கொடுத்து மன்னிப்பு கட்டு வெளியில் வந்தவர் சவர்க்கர். நீங்கள் இவரை கொண்டாடுறீங்க, அவரை தூத்துறீங்க, நேருவை. இப்போ நீங்கள் என்ன தகுதி வச்சுருக்கிறீங்க காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு? காந்திக்கு ஏன் நீங்கள் 3000 கோடியில் செலவழிக்கலை? வல்லபாய் பட்டேலுக்கு ஏன் வச்சுங்க? ஆர்எஸ்எஸ் மீதான தடையை நீக்கினார். அதுக்கு தானே, அதுக்கு நன்றி கடனுக்கு நீங்கள் வைக்கிறீங்க. அப்புறம் அது இது போய் பேசி என்ன பயன் இருக்குது? கலவரத்தை பற்றி பேசுங்க, அது வருந்தத்தக்கது, நடந்திருக்கக்கூடாது, அது உடனடியாக அரசு தலையிட்டு அதை தீர்க்கும் அப்படின்னு தான் சொன்னோம். ராகுல் காந்தி வந்து பாரத மாதாவை வந்து நாட்டில் பெண்களை தேர்வில் வச்சு வன்புணர்வு செஞ்சு கொலை செய்யும் போது அதை விட்டுட்டு பாரத மாதாவுக்கு ஜெயின்னு கோஷம் போட்டு என்ன முழக்கம் போட்டு என்ன பயன் இருக்குது? கற்பனையில் சும்மா ஒரு வார்த்தையில் இருக்க உருவத்தை அதுக்கு பாரத மாதா, பாரத தமிழ்நாட்டில் பாரத மாதாவுக்கு வழிபாடு செலுத்த முடியலேன்றது என்ன கொடுமை? நாங்கள் டெல்லியில் சொல்கிறோம், தமிழ் தாய்க்கு வணக்கம் செலுத்த முடியல, வழிபாடு நடத்த முடியலன்னு. அப்புறம் இதெல்லாம் வந்து இது ஒரு பொறுப்புள்ள தலைவரினுடைய பேச்சா பாருங்க, ஒரு நாட்டின் தலைமை அமைச்சருடைய பேச்சா பாருங்க. எதை பிரிக்க நினைக்கிறாங்க? பிரிக்கிறதுக்கான நீங்கள் ஒன்று தள்ளு தம்பி, நீங்கள் பிதிக்கு தள்ளுறது யார்? ஒரு ஊராக போய் நாங்கள் பேசுகிறது பேசிச்சுக்கே, தமிழ் மொழி சிறந்த மொழி, உலகத்தின் தொன்மையான மொழின்னு. அப்போ ஏன் பாராளுமன்ற வாசலில் சமஸ்கிருதத்துக்கு கல்வெட்டு இருக்குது, ஏன் எங்கள் தாய்மொழிக்கு இல்லை? மொழிவெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில்லை தம்பி, மொழிவெளியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதில், தேசிய இனங்கள் நிலங்கள்னு சமஸ்கிருதத்துக்கு பிரிக்கப்பட்ட மாநிலம் அது, ஏன் பிரிக்கல? எனது இல்லை. அப்போ எதுக்கு நீ அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை எனக்கு தரமாட்டேங்கிறீங்க? அப்புறம் பிடிக்க பார்க்குற பிரிக்க பார்க்குற கச்சத்தீவை மீட்க முடியல, காவிரி உரிமையை பெற்றுத்தர முடியல, முல்லை பெரியாற்றுன்னா எந்த உரிமையும் எனக்கு பெற்றுத்தரதில்லை. என் நிலத்தை வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக என்னை நீ பயன்படுத்திக்கிற, வெறும் வாக்குக்கு வரிக்கும் வள கொள்ளைக்குமாக பயன்படுத்திக்கிறீங்க, தெளிவாக தெரியுது. எத்தனை தலைமுறைக்கு நாங்கள் அப்படி கைகட்டி நிற்க முடியும்? இந்த நாட்டு விடுதலைக்கு நாங்கள் போகிறோம் இல்லையா, செக்கிழுக்கலையா, சிறைவிடலையா, தூக்கல தொங்கலையா, பதைவிடலை, மிதிவிடலையா, உயிர் தியாகம் செய்யலையா, ரத்தம் சிந்தலையா, என்ன உரிமை எங்களுக்கு இருக்கு? சும்மா வந்து பிரிக்கிறான் பிரிக்கிறான், இந்திய படின்னு திணிச்சா அந்த பாருங்க, பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும், ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்குது, எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. தொடர்ந்து
அது அது உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை தம்பி. நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருது. 2 வருஷம் அவங்களை சுதந்திரமாக விட்டாங்க. இப்போ அது கூட்டணி தன்னோட வரலை அப்படின்னவுடனே அமலாக்கத்துறைங்கிறாங்க, வருமான வரி துறைங்கிறாங்க. இதெல்லாம் எப்போ நடந்தது சொல்லுங்கள். செந்தில் பாலாஜி மேலே, தம்பி செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்டிருக்க வழக்கு விசாரணைக்கு 10 ஆண்டுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது நடந்தது. அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? அதிமுக. இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு வேணால் நான் விசாரிக்கும் போது அது தனி. அந்த அந்த குற்றத்துக்கு ஐயா பொன்முடியுமே எவ்வளோ இப்போ இல்லை வழக்கு, இந்த வழக்கு அப்போ நீங்கள் தேவைப்படும் போது அதை தொடுவீங்க. இந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் பதவியில் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த ரைடு விடாமல், இந்த வருமான வரி சோதனை போகாமல், இந்த அமலாக்கத்துறை சோதனை போகாமல் அப்படி வச்சுருப்பீங்க. தேவைப்படும் போது அதை பேசுவீங்க. அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ சந்தர்ப்பவாத அரசியல் பழிவாங்கல். இதெல்லாம் நேர்மையான உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. திமுக இன்றைக்கி பேசுது அப்படின்னா அவங்க வந்து அம்மா வந்து திராவிடம்ங்கிற சொல்லே சிலப்பதிகார தமிழ் இலக்கியங்கள் இல்லை, அது இல்லை. கால்டுவெல்லே சொல்கிறாங்கல்ல, மனுஷுரிமையில் இருந்து தான் அந்த சொல்லை எடுத்தேன்ட்டு. அதுக்கு என்ன பதில்? வடக்கு இருந்து நகர்ந்து தென் மாவட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்தவங்கெல்லாம் பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? நீங்கள் தான் போடுறீங்க. திராவிடம்ங்கிற சொல்லே அங்கிருந்தான் கடன் வாங்கினேன்ற, உங்ககிட்ட இருந்தால் கடன் வாங்கின போர் வாங்கினேன்னு சொல்கிறாரு கால்டுவெல்லு. அதுக்கு என்ன பதில்? சங்க இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் திராவிடம்ங்கிற சொல்லு இல்லைங்கிறது அம்மா நிர்மலா சீதாராமனை விட கனிமலை அம்மையாருக்கு நல்லா தெரியுமே. நீங்கள் அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது இல்லையே. நான் என்ன கேட்குறேன், நிர்மலா சீதாராமன்ட்ட தமிழ்னு சொல்லு இல்லை, சரி தமிழ், நீங்கள் தமிழர், நான் ஏற்கிறேன், பெருமைப்படுறேன். அப்போ ஏன் கன்னடத்தில் பதவி பெறமான எடுத்தீங்க? இப்போ நான் எடுப்பேனா? நீங்கள் எடுத்தீங்க. இதெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு பேசுகிறது தான் தம்பி. தேர்தல் வரலைன்னா இப்போ அந்த காரசாரவாதமும் கிடையாது. இப்போ அந்த மணிப்பூர் பிரச்சனையும் பேசியிருக்க போகிறதில்ல. மணிப்பூரை எரிஞ்சு 90 நாள் ஆகுது, 3 மாதமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்கு. அவங்களுக்கு நம்ம ஒரு பொருட்டே இல்லையே, நம்ம ஒரு உயிரே இல்லையே. நீங்கள்லாம் இன்னும் உயிரோடவா இருக்கிறீங்கிறதான அவங்க கணக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் போகல எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி நீங்கள்லாம் இன்னும் சாகலை உயிரோடவா இருக்கீங்க அதுதானே அவங்க கணக்கு. இவங்க அதிகமாக ஆதி திராவிட இந்த சொல்கிறாங்களே, இந்த தாழ்த்து எஸ்சிஎஸ்டிக்கு ஒதுக்கிற ஃபண்டுலேருந்தால் மற்றதுக்கு நிதி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை ஒதுக்கி அறிவிச்சு விட்டுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து மற்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறது. நீ சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது? அது மாதிரி தான் இருக்குது. நம்மளை ஒரு மனிதராகவே மதிக்கலை, உயிராகவே மதிக்கலை. ஏன் படிக்கணும்னு சொல்லு, ஏன் படிக்கணும்னு சொல்லுங்கள். நாங்கள் படிக்கிறோம், மண்டிட்டு படிக்கிறோம், விழுந்து விழுந்து படிக்கிறோம், நெஞ்சில் தலையில் கொட்டி கொட்டி படிக்கிறோம், குச்சி குச்சி படிக்கிறோம். காரணம் சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள் தம்பி. ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும், அவ்வளோதானே தம்பி? 1.5 கோடி பேர் இங்கே எதுக்கு வந்தான்? ஏன் ஊருக்கு எதுக்கு வேலைக்கு வந்தான்? உனக்கு தான் நல்லா ஹிந்தி தெரியுமில்ல தம்பி? ஓ மாநிலத்தில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டியா? இந்திய தாய்மொழியாக தம்பி அண்ணனை பாருங்கள், தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டியல? தண்ணீர் விடைஞ்சிட்டா இத்தனை பேர் எதுக்கு ஏன் ஊரில் தர்றேன்? பானிக்காராகே அந்த இதுகே பானிபுரி சொட்டு சோன் பப்படி விட்டுட்டே இருந்த திண்டுக்கிறேன். எந்த விடுதிக்காக போங்க? படுக்கை விரிப்புலேருந்து தட்டு கழுவுறது, இலை போடுறது, சாப்பாடு போடுறது, பூரா வேலை ஏன் வந்தான்? ஏன் வந்தேன்? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னு யார் சொன்னது? ஒன்று தேவைன்னா கற்றுக்குறோம். நாங்கள் வந்து இராணுவத்தில் போய் சேர்றோம், ராமநாதபுரம் சிவகங்கிலேருந்து நாங்கள் பிச்சாந்துருக்கோம். ஹிந்தி படிச்சுட்டு போனோமா அங்கே போய் கற்றுக்கிட்டோம்மா. அவசியப்படும் போது ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். நான் ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் வேலை கிடைக்கும்ன்ற வட மாநிலங்களில், என் மாநிலத்துக்கு வேலை வரும்போது தமிழ் படித்தா தான் கிடைக்குங்கிற நிலைமை நான் உருவாக்குனேன் என்ன பண்ணுவேன் நீ? ஆனால் நீ இந்தியில் வந்து இங்கே வேலை செய்வேன், இந்தியிலே பேசிக்கிடுவேன். ஓ மொழி வாழணும், என் மொழி சாகணுமா என்ன? எப்படி அதெல்லாம் கொடுமை தம்பி. அதெல்லாம் சமஸ்கிருதம் படிக்க ஏன் படிக்கணும்னு சொல்லுங்கள். நான் படிக்கிறேன், எந்த கோயிலில் என்னை மணியாட்ட விடுவேன்? எந்த கோயிலில் மந்திரம் சொல்ல விடுவேன்? சமஸ்கிருதம் தான் உனக்கு புரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும், சொல்லணும்ல. என்னது நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பதுங்குது. நிறைமொழி மாந்தர் நாங்கள், எங்களுடைய மறைமொழி இருக்கல, வேத மொழி இருக்கல, அதுதான் மந்திரம். நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதன் மின் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இதுதான் மந்திரம். இதை விட என்ன மந்திரம் வேணும்? எனக்கு ஓதுறதுக்கு 1000 மந்திரம் இருக்குது. பன்னீர் திருமறை இருக்குது, திருப்புகள் இருக்குது, தேவாரம் திருவாசகம் இருக்குது. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படி.
அதெல்லாம் நடக்காது, அண்ணன் இருக்கிறவரை நடக்காது. சும்மா இப்போ பேசிட்டு இருக்கலாம். எட்டு வழிச்சால போட்டுருவாங்களா? போட்டுருவாங்களா? கல்ல கூட உண்ண முடியாது தம்பி, சும்மா பேசிட்டு இருக்கலாம். இருக்கிற விமான நிலையத்தில் ஓட்டுறதுக்கு ஒரு விமானத்தை கொண்டு வாங்கயா. முதல்ல இருக்கிற விமான நிலையத்தில் சொந்தமாக விமானம் கூட, ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத நேரத்துக்கு எதுக்கு ஏர்போர்ட்டு? 5000 ஏக்கரில் கேட்டால் வேளாண்மை வந்து, வேளாண்மையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளணும், அறிவு வளர்த்துக்கொள்ளணும்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. முதல்வர் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஆள் யார் முதல்ல? நான் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்ட மாட்டேன், ஏர்போர்ட்டி விழுவேன். எது முதன்மையானது? வெங்காய விலை ஏறிச்சு, தக்காளி விலை ஏறிச்சுன்னா ஏர்போர்ட்லேருந்து வான்வெளி இப்படி மின் விண்வெளி இப்படி மேலே ராக்கெட் இது ஏறி பறக்கும்ல ஃப்ளைட்டு, அப்படி ஏறும் விலை. சும்மா ஒரு கூட்டத்தை சிக்கிக்கிட்டு ஏதாவது போய் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பேசுனது என்ன? இதே ஐயா எம்ஆர்கே பன்னீர் செல்வம் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனது என்ன? இன்றைக்கி அந்த ஊர் மக்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, வெளி மாவட்டங்கள்லேருந்து கூலி கொண்டாந்து போராடுறாங்க. யாரை அவமதிக்கிறீங்க? யாரை அவமதிக்கிறீங்க? ஒரு வேளாண் துறை மந்திரி பேசுகிற ஒரு பேச்சாது? minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.